2022-23 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9.2% கணக்கிடப்பட்டுள்ளது. கோவிட் காலகட்டத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம். ஒமிக்ரான் பாதிப்பில் இருப்பதாக கூறினார். நாம் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். தொலைநோக்கு திட்டங்களுடன் பயணிப்பதாகவும், இந்தியா அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இயங்கப் போகிறது என்பதற்கு இந்த பட்ஜெட்டில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நிர்மலா தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் 60 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது என்றார்.